எண்ணம் வந்தது. அப்படியே கூடவே எது வந்தா என்ன இருக்கு, பழைய நினைப்புல பழைய வாசனை எழுந்தான் வந்துருக்கு போகுது அப்படின்னு இதாச்சு, நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் உங்களுடைய வீடியோ அப்படியே நின்று போச்சு, ஆடியோவும் நின்று போச்சு. உங்களுடைய இன்டர்நெட்டு ப்ராப்ளம் போல்ற, இன்டர்நெட்டு நின்று போச்சு. ஆமாம் ஆமாம், அவ்வளோதானையா? ஆ, இந்த இன்டர்நெட்டு தடான் நின்றது இல்லை, அதை போல தான் தூக்க நிலை. இன்டர்நெட் சுவிட்ச் ஆன் பண்ணிச்சுன்னா அது ஆன்லைன்ல நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி தான் நம்மளுடைய நிலை. அதுல நீங்க உங்களை நீங்களே வரதராஜன் நம்பினீங்கன்னா நீங்க தான் மோசம் போவீங்க. வரதராஜன் நம்பாம நீங்க இயங்கலாம்ல, உங்களுக்கே தெரியும். உங்க பையன் பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாம உங்க பின்னாடியே சுத்தி இருந்தான்ல, ஒரு நாய்க்குட்டி மாதிரி. அப்படி நம்ப உள்ள இருப்போம். இந்த உடம்பு யார் என்ன பேர் கொடுத்தா என்ன, என்ன கொடுத்தான்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஞான நிலை என்பது வந்து தனி நண்பாவும் இல்லை, அவ்வளோதான். இப்போ இன்டர்நெட் கொஞ்ச நேரம் அப்படி கட்டாச்சுல, அது அவ்வளோதான். அதை போல தான் வந்து தெளிந்த நிலை, தெளிந்த நிலையர் உள்ளதான் ஸ்டில்லாக நிற்கணும், உள்ளதான் மௌனமாக இருக்கணும். வெளியில் உடம்பு அசையலாம், ஜாகிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஷட்டில் காக் ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம், பெரிய ராஜ்யத்தை நடத்தலாம், கார்பரேட் கம்பெனி நடத்தலாம். இன்னும் வந்து வெயிட்லெஸ்ங்க, நான் இறந்தது என்றால், மனம் இறந்தது என்றால் வெயிட்லெஸ் தக்க மாதிரி இருக்கும். உடம்பு மாத்திரம் இல்லை, மனம் இல்லைன்னா எதுவும் இல்லை. ஆனந்தம், அற்புதம். நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன், அதையே சசகமாக எடுக்கிறேன், அவ்வளோதான். அதையே அப்படியே இந்த இந்த காலத்து விஞ்ஞானமும் நம்மளுக்கு உதவுது. அதனால எல்லாரும் எல்லா எல்லா விளக்கையும் ஏற்றி விட்டுடலாம். உள்ள ஆள் இல்லை, உள்ள ஆள் இல்லைன்னு, அவ்வளோதான். நல்லா இன்னைக்கு முழுமையா அமைதியா இருக்கும் இல்லையா? எந்த தாட்டும் இல்லாம அப்படியே, அதான் நான் இல்லைங்கிறத அப்படியே அனுபவமா உணர்ந்துட்டே வர்றதுனால அந்த எண்ணங்களுடைய பாதிப்பு அப்படியே குறைஞ்சிட்டே வருது இல்லையா? உடம்பே நான் இல்லை, உயிரே நான் இல்லைங்கிறத புரிய புரிய அந்த தாட்ஸ்னுடைய தீவிரம் எல்லாமே குறைஞ்சு, இப்போ அப்படியே எப்பவுமே அந்த அசலம் நிசப்தம் நிம்மதி இருந்துட்டே இருக்கு. அப்படியே அந்த இதுதான் வந்து அச்சலம், நிசப்தம், மௌனம், இதெல்லாம் வந்து சொரூபத்தினுடைய முழு சாயல் சொரூபமே. முன்னாடி வந்து இந்த எண்ணங்கள் வந்து இந்த உடம்பை போட்டு அபிமானப்பட வச்சு அலக்கழிச்சுது, இல்லாட்டி தூங்க வச்சுது, இல்லாட்டி பிறவிக்கு பிறவிக்கு பாஸ் ஆன் பண்ணிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா யோக சாஸ்திரங்களும் எல்லா மதங்களும் பாத்தீங்கன்னா எண்ணத்தை ஒடுக்கு, எண்ணத்தை கொல்லுன்னு வாங்க. எண்ணம் ஃபர்ஸ்ட் எண்ணுபவன் இருக்கானான்றதுதான் ரமண மகரிஷினுடைய நுணு. ஆள் இல்லாத இடத்துல நீ எதுக்குப்ப அந்த உடம்ப கூட துன்புறுத்தணும், இதுக்கு ஏன்ப்பா சடங்குகள்லாம் நீ இருக்கணும், தவம் பண்ணணும், எங்கேயோ ஒத்தக்காலில் போய் நிற்கணும், ஒரே கஷேத்திராடனமா போகணும், புஸ்தகங்களா படிக்கணும், அப்புறம் அங்க பிரதர்சனமா பண்ணணும், கோலங்கோலமா போட்டுக்கிட்டு இருக்கணும், உழவார பணி பண்ணணும். பண்றவன் யாருன்றது வந்து ஞான பாயிண்ட் இல்லையா? அது பண்றவனா இருக்கிறது வந்து உள் பேச்சா இருக்கிற எண்ண ஓட்டங்கள் எண்ணுபவர்கள், சிந்தைய பல விதமாக இங்கு கோட்டை விட்டவர்கள். அது ஆன்மஞானம் இல்லாத காலத்துல அது அப்படி பண்ணப்பட்டது. கலியுகத்துல வந்து இன்ஸ்டன்ட்டுங்க ஆன்மஞானம், உணர்ந்தவர் மாத்திரம் இருந்துட்டா போறோங்க, உங்களுக்கு அனுபவத்தையும் பெற்ற பிறகு அந்த அனுபவம் திருப்தி அடையாம அடுத்த நிலைக்கு போயிட்டே இருந்தது இல்லையா? அதாவது ஒரு ஆன்மீக இயக்கத்துக்கு போறோம், அதனுடைய பயிற்சி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதுல அப்படியே வாழ்ந்துட்டே வர்றோம். அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இது இது இல்லை அப்படின்னு ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அடுத்த நிலைக்கு போகுது. அது இப்படியே 25 வருஷமா டிராவல் ஆகி இப்ப இங்க வந்த உடனே அப்படியே ஒரு அதான் எடுத்த பிறப்பினுடைய நோக்கம் முழுமை அடைஞ்சாச்சு. இது இதுக்காகத்தான் இத்தனை 25 வருஷமா தேடி அலைஞ்சிருக்குது, முழுமை அடைஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு முழுமையான திருப்தி வந்துருச்சு. அது இப்ப எங்க வந்திருக்கீங்க, உங்க சுரூபத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க சுரூபம் கூட சொல்லக்கூடாது, ஒரு சுரூபம், ஒரே ஒரு சுரூபம்.
எண்ணெய் இல்லைன்னா அங்க சுரபம். அது இசைக்கின்னு நினைச்சிருந்தீங்க எண்ணுபவர, ஜரத்தோட வேக வேகமா நினைப்பவர, சிந்திப்பவர, செயல்படுபவர் எல்லாம் நீங்க இசைக்கியா இது இசைக்கின்ற ஈஸ்வரமூர்த்தியா மாத்திருந்தீங்க. இசைக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால அவர் பேரை பார்த்தேன், அது ஓவர்லாப். ஆமா, ஈஸ்வரமூர்த்தியா நினைச்சிருந்தீங்க. எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாம் எண்ணுபவர் வந்து ஈஸ்வரமூர்த்தி ஆக்கி அவர் பின்னாடி வேக வேகமா தீபுரிய நிறைய கொதிக்க விட்டீங்க. ஆனா அது அது நீங்க என்ன பண்ணாலும் ஆழ்ந்த உறக்கம் ஒண்ணுமே இல்லாம பண்ணி சொரூபத்தை காமிக்குது. அது இங்க வந்து நம்ம உணர்றோம், ஆழ்ந்த உறக்கத்தை இங்க உணர்றோம். இதுதான் தூங்காமல் தூங்குறது. எண்ணெய் வந்து விட்டீங்கன்னா அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. யாருமே இங்க ஆக்சுவலா நம்ம சகஜ இயல்பு யோசிப்பது இல்லை. ஆமா, நம்ம சகஜ இயல்பு மௌனம் தான். அது உற்பத்தி பண்ணப்படுற மௌனம் கிடையாது, பேச்சு நடத்துறத அடக்கின மௌனம் கிடையாது, இயல்பே மௌனம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து மௌனத்தை மனதை பயன்படுத்தி தியானம் பண்ணும்போது கிடைச்ச மௌனத்துக்கும் இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா, தெரியும். ஏன்னா அதை வந்து மனதை ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணி நிறுத்தி அதன் மூலமா ஒரு அமைதி நிலை கிடைச்ச மாதிரி தெரியுது. அந்த போக்கஸ் முடிஞ்சு திருப்பி இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் மனம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்ப வந்து அது அந்த நானுடைய முழுமை, அந்த உண்மையான நான புரிஞ்சுகிட்ட உடனே இந்த நானுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த அது அடங்கிருச்சுங்க, அவ்வளவுதான். ஆமா, இது அடங்கி காணாம போயிட்டே இருக்கும், எல்லை இல்லாத காணாமல் போதல் நடந்துகிட்டே இருக்கும். நம்மளும் தைரியமா விடணும். இத தைரியமா அந்த தீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து உணர்ந்தவர்னுடைய சந்நிதி. அவர் ஒருத்தர் தான் அறுபதையா சொல்லுவார். அது ஆழ்ந்த உறக்கத்துல ஈஸ்வரமூர்த்தி அப்படின்ற உடலோ உயிரோ எண்ணெய் ஓட்டங்களோ தொழில் படுபவரோ எதுவுமே இல்லை. அது வந்து இங்கேயும் சத்தியம். அந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்து உள்ள விஷயம் போய் சந்நிதி கர்ப்ப கிரகத்துல கொண்டு போய் இருக்க வைக்க முடியும். நம்ம நம்ம இந்த ரெண்டாவது நாள் அன்னைக்கு ஒரு ஸ்கெட்சு ஒன்று போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? கோவில் போட்டு, கோவில் பிரகாரம் போட்டு, அதை போடுறேன். நீங்க மற்றவங்க எல்லாரும் கூட பார்க்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உள்கடை விஞ்ஞானம் போட்டு ஒரு ஒரு கோவில் அதனுடைய கோபுரத்துக்கு உள்ள கீழே வந்து கர்ப்ப கிரகம் இருக்கா மாதிரி போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நேர உழுக்க தானான ஆன்மஸ்வரூபம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள கீழே சிவலிங்கம், ஆன்மா, அச்சலம், மௌனம், எல்லாம் ஒரே வார்த்தை தான். சும்மா வேர்ட்ஸ் மூலமா சொல்றோமே தவிர உண்மை ஒண்ணுதான். ஆனா அதை மூடி இருக்கிற தூக்கம் போல இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்துல காரண அறியாமை நான்பாவ உடல், அங்க ஒரு ஆள் வெயிட் பண்றாங்க. அந்த உடம்பு பெயரை வச்சுக்கிட்டு, உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு எல்லாம் பழசுங்க. இந்த பழைய ஆள் வரதான் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்ல பதிஞ்சது சொல்லி சொல்றோம், எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல பதிஞ்சது சொல்லி சொல்றோம். சோ அவர் வரும்பொழுது அவர் வந்து சூக்கும உடலான புத்தி, மனம், பிராண இயக்கங்கள் இது மூணுமே அவர்கிட்ட. புத்தி வந்து என்ன பண்ணுது, பழைய அனுபவித்தவர்களை உணர்ச்சி மயமாக நானினால் நானினுடைய கொத்தடிமைத்தனத்திற்கு பயந்து வெள்ள விடுது. ஒவ்வொரு செகண்டும் நம்ம உணர்ச்சி மயமா இருக்கும் நனவு நிலையில, கனவுலையும் கனவு கண்டு கொண்டு இருக்கின்றோம். சோ புத்தி வந்து உணர்ச்சியை மனமா மாத்தி மனத்துல அந்த கதாபாத்திரங்களுக்கு எல்லாம் பேச்செல்லாம் கொடுத்து ஆக்ட் எல்லாம் பண்ண விட்டு உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படியே வெளியே வாழறோம், உணர்ச்சி பூர்வமா சேஷ்டிக்கிறோம். அப்புறம் அதற்கு கீழே உடம்பு வந்து பிராண இயக்கங்களை வச்சுக்கிட்டு உயிர் மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்துக்கிட்டு இப்படி வந்து இந்த மூன்று சூக்கும உடல் குணம், புத்தி, மனம், பிராண இயக்கங்கள் எல்லாம் சூக்கும உடல். இது ஃபர்ஸ்ட் காரண உடல், மேல கோபுரம் மாதிரி இருக்கிறது, அதுவும் மறைச்சுக்கிட்டு இருக்கு தூக்கம். அங்க ஒண்ணுமே இல்லை, உலகமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்கு. நனவு நிலையிலேயே அது இருக்கிறது தெரியல. இவன் வந்து குருவை தேடுறான், தேடி வந்து கண்டுபிடிச்சுக்கிறான். சூக்கும உடல்கள்ல தாபம் வருது, கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது அவன் கஷ்டப்படுறான், என்ன ஏதுன்னு விவரம் கிடைக்கிறதுக்கோசரம் அலையும் போது அவனுடைய சுபவாசனை விழிக்கும் போது குருவானவரும் எதிர்க்க வர்றாரு. வந்த உடனே அவனுக்கு எல்லா விஷயங்கள்லாம் தெரிய வருது தன்னை பத்தி. அப்புறம் இதுக்கு காரணமாக இந்த புத்தி, மன, பிராணன் வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஸ்தூல பௌதிக உடலை, அதாவது பெயர் கொண்ட அந்த ஈஸ்வரமூர்த்தி அவருடைய உடல்,
அவருக்கு உண்டான கதாபாத்திரங்களை பிடிச்சிக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாமுமே அற்ற அந்த சிவலிங்கம் போல இருக்கிற ஆழ்ந்த உறக்கம், உதியாத நீங்காத வடிவமற்ற பேரிருப்பு பேரறிவு பேரும் அவ்வளவே.